ஃபேமிலிஸ் அனைவருக்கு வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணித்தாங்க. நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி எஸ்பிஓ ஜாப்ஸ், அதனை பற்றின விளக்கங்கள். இந்த எஸ்பிஓ ஜாப்ஸில் நம்ம சேர்ந்து பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க நம்முடைய வெப்சைட்டில் பார்த்துருவோம். வெப்சைட் போனால் தான் நமக்கு எல்லா விவரமும் தெரியும். இந்த வெப்சைட்டில் ஏ டு செட் எல்லா விஷயங்களுமே இருக்குது. அதனால் வாங்க ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதுங்கிற விஷயத்துக்கு வருவோம். இதுதான் நம்முடைய வெப்சைட்டு, டச் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் ஆயிடுச்சு. வெல்கம் டு எஸ்பிஓ வந்துருச்சிங்களா. இதுதான் நம்முடைய வெப்சைட்டு, எஸ்பிஓ வெப் .org.in. இதுதான் நம்முடைய எஸ்பிஓ. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், லீகலான விஷயங்கள் எல்லாமே இங்கே கிடச்சிரும். இங்கே பாருங்கள், கூகுள் ரிவ்யூஸ் இருக்குது, நேச்சர் ஆஃப் எஸ்பிஓ பிஸ்னஸ் இருக்குது, அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் இருக்குது. எல்லாமே இங்கே படித்து பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மொழிகளில் கிடைக்கும். நான் இப்போ இங்கிலீஷில் வச்சு படிச்சுட்டுருக்கிறேன். தமிழில் இருக்குது, எல்லா லாங்குவேஜ் ஒரு 6 லாங்குவேஜ் இருக்குது. இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படி இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா பேசிக் பிளானு. நம்ம இந்த பிளானை வந்து நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்க போகிறோம். இதுதான் அந்த பிளானு, எஸ்பிஓ பேசிக் மெம்பர்ஷிப் பிளான். பாருங்கள், 2000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்குது. இதான பிளான்ஸு இருக்குது. நம்ம பிளானை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறேன், அதாவது பிளானை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ ப்ரீமியம் பிளானு, 6500 ரூபா. ஓகே, இதெல்லாம் இருக்குது. இன்டர் போனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எஸ்பிஓ டீம் லீடர் பிளான்ஸு. இப்போ பாருங்கள், அவர் ஃபேமிலி ரிவ்யூஸ், நம்ம ரிவ்யூ வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்புடின்னா இவ்வளோ ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா ரிவ்யூஸும் நீங்கள் படித்து பார்க்கலாம். எல்லாமே ஸ்டாஃப் ஐடியோட போட்டிருப்பாங்க, உண்மையான ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்பிஓ ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 ரேட்டிங் வந்திருக்கு. ஸ்டார் ரேட்டிங் 5 வந்திருக்கு. இது பாருங்கள், 4.5 வந்திருக்கு. ஒவ்வொரு இதுவும் ஒரு மாதிரி வச்சுருக்கு பாருங்கள் வந்திருக்கு. இது பாருங்கள், 5 வந்திருக்கு. சேம் தான். இது வந்து நீங்கள் ரிவ்யூஸ்லாம் படித்து இதில் டச் பண்ணிங்கன்னா ரிவ்யூஸ்லாம் நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ரிவ்யூஸு நிறைய இருக்குது. அதே போல் நம்ம கம்பெனியில் பேமெண்ட் வாங்கினாங்கல்ல, அந்த சாம்பிள் பேமெண்ட், ஒவ்வொருத்தவங்க வாங்கின பேமெண்ட் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க, கொஞ்சம் சாம்பிளாக எடுத்து இதில் போட்டுக்கிறாங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு ப்ரூஃபுக்காண்டி, என்ன டேட்டில் என்ன தேதி என்ன டைமு என்றைக்கு வந்து சிறங்கிற விஷயங்களோட அந்த ஒரு SMS வந்திருக்குமா இல்லையா, நமக்கு பேமெண்ட் வந்தா, அதோட இதை போட்டுக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எஸ்பிஓ இன்ஃபர்மேஷன் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள். வேரியஸ் ஹெட் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, எப்படி பணம் கட்டுறது, என்ன குளோட ஸ்டோரேஜ், என்ன எதுக்கு இப்போ குளோட ஸ்டோரேஜ் வாங்குகிறோம், எந்த ப்ரூஃப் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணணும், எல்லாமே தந்துட்டு டாபிக் நீங்கள் உள்ளே போனால் நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் தமிழில் மாற்றி படிக்கலாம், இங்கிலீஷில் வச்சுக்கலாம். இதை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, என்ன வேலை, அது நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம், நவ் எஸ்பிஓ வில் கெட் பேமெண்ட்ஸ், ஹவ் எப்படி எஸ்பிஓ வந்து பேமெண்ட் கொடுக்குது, பேமெண்ட் வந்து எப்படி தர்றாங்க, எல்லாமே இருக்கு பாருங்கள். ட்ரஸ்ட், ஹவு டு ட்ரஸ்ட் திஸ் எஸ்பிஓ, எப்படி நம்ம எஸ்பிஓ நம்புறது, இது வந்து எந்த பிளான் நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்குங்கிறத நீங்கள் பிளானை ஃபஸ்ட்டு காமிச்சனில் அந்த பிளானை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த பிளான் சூட்டபுளுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஆளுக்கு எத்தனை ஐடி போடலாம் எலிஜிபிள், அது போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நான் வேறு நாட்டில் நான் சேரலாமா அப்படின்னு உள்ள கேள்விக்கு பதில் உள்ளே இருக்குது, சேரலாமா வேண்டாமான்னு. அவுட் டு ஜாயின் எஸ்பிஓ, எப்படிலாம் எஸ்பிஓ ஜாயின் பண்ணுறது, நான் அந்த இது அவுட் டூ திஸ் ஸ்டாப், இந்த வேலையை நம்ம எப்படி செய்கிறது, இந்த நான் சேர்ந்த பிறகு எனக்கு வர டவுட்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, அது இருக்குது. இது எப்படி வித்ட்ரால் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா, நான் ஏன் இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ரெஃபர் பண்ணணும், நான் சேர்ந்துட்டேன், நான் ஏன் இன்னொருத்தவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ரெஃபர் பண்ணணும், அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்குது. அடுத்து வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணணும், வேலை பார்க்குற இடம், இதெல்லாமே இருக்குது. இந்த நம்ம வந்து இப்போ பேசிக் பேக்கிலேருந்து ப்ரீமியம் பேக்கு மாறுறதோட ப்ரீமியத்துலேருந்து பேசிக் மாறுறது, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கா இல்லை அப்படிங்கிறது உள்ளே டீப்பாக இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அபோட் எஸ்பிஓ கம்பெனி, இது பார்த்திங்கன்னா கம்பெனியோடைய
வீடியோ நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி ஹெட் ஆஃபீஸ் திருவண்ணாமலை சொல்லியிருக்கிறேன், சொல்லலை சாரி, ஹெட் ஆஃபீஸ் வந்து திருவண்ணாமலை தான். இங்கே இறங்கி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஆஃபீஸ் போய் ஆஃபீஸில் உள்ளது எல்லாமே வீடியோவாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான விளக்கங்கள்லாம் அதில் பேசியிருப்பாங்க, நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் பேசியிருப்பாங்க, தமிழ் லாங்குவேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதாங்க இது பார்த்திங்கன்னா நம்முடைய ஹெட் ஆஃபீஸோடைய அட்ரஸுங்க, நம்முடைய ஒர்க் பண்ணக்கூடிய எஸ்பி ஆஃபீஸோட அட்ரஸ் ராமூர்த்தி நகர், திருவண்ணாமலை, தமிழ்நாடு, இந்தியா. நெக்ஸ்ட்டு ஆழ்வார்பேட் ரோடு, ரயில்வே கேட்டு, பெட்ரோல் பங்க் பக்கத்தில் நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு. இது இம்பார்ட்டன் லிங்க்ஸ்லாம் பாருங்கள், ஹோம் சேவ் கிரீன் ஜாயின் எஸ்பிஓ, பேமெண்ட் ப்ரூஃபு, கேன்சலேஷன் ரீஃபண்ட் பாலிசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஷிப்பிங் அண்ட் டெலிவரி பாலிசி. இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே இங்கே வந்து லீகலாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. சைட் மேனு பாருங்கள், ப்ரிவேசி பாலிசி இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ரிட்டர்ன்ஸ், ரீஃபண்ட் பாலிசி, கான்ட்ராக்டர்ஸ். இது ஏன் இந்த உலக லீகலாக வச்சுருக்காங்க அப்படின்னா, இது வந்து லீகலான ஒரு சைட்டு, இல்லை யார் வேணும் உள்ளே போய் வந்து பார்க்கலாம், சும்மா விளையாட்டுக்கு வைக்கக்கூடிய சைட்டு கிடையாது. இதில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுமா இருந்தாலும் உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அந்த வச்சுருக்காங்க பாருங்கள், ஜாப் டீட்டெயில்ஸு, இதாங்க அபவுட் டீட்டெயில்ஸ், கம்பெனி பற்றின விவரங்கள் சொன்னேன்ல, இதுதான் கம்பெனி பற்றின விஷயங்கள், எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அபவுட் எஸ்பிஓ பார்த்தீங்களா பாருங்கள், ஒரு வீடியோ கூட ஓடிக்கிட்டு இருக்கு, அஜி அஞ்சலி ஒரு வீடியோ போயிட்டுருக்கு பாருங்கள். நம்ம கம்பெனி பாருங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 14 February 2018 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி திருவண்ணாமலையில் ஹெட் ஆஃபீஸில், அதான் போட்டிருக்காங்க பாருங்கள். இது நம்ம கம்பெனி ஸ்டார்ட், நிறையா பேர் தெரியாது எப்போ அந்த கம்பெனி எத்தனை வருஷமாக ரன் பண்ணுறது தெரியாது. நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க எத்தனை நாள் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணினா, நாள் கிடையாது, எத்தனை வருடங்கள்னு கேட்கணும், அந்தளவுக்கு வருடங்கள் போட்டுருக்காங்க. 14 February 2018 நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, குடு ஸ்டோரேஜ், நிறைய எல்லா விஷயமும் இருக்குது பாருங்கள். நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எஸ்பியோட விஷன் என்ன, எஸ்பியோட மிஷன், அதுவும் இல்லாமல் முக்கியமான பாருங்கள் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் பாருங்கள், எல்லாமே கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், எல்லா வகையான சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். லோகோ சர்டிஃபிகேட்டு, எல்லா உதவி சர்டிஃபிகேட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே லீகலாக இருக்கும். இந்த மாதிரி எந்த கம்பெனிலையுமே வெப்சைட்டில் எல்லா விஷயமும் வச்சுருக்காங்களாங்கிறது தெரியாது, நம்ம கம்பெனியில் இருக்குது. திரும்ப பாருங்கள், பழைய பேஜுக்கு வந்துருச்சு, அது டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அது போகிறேன்னா, இந்த விஷயம் பார்த்திங்கன்னா எஸ்பிஓ மெம்பர்ஸுக்கும் தெரிஞ்சுக்கணும், புதுசாரவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ இங்கே யாராவது ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பார்த்தே வந்துக்குவாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா sbo.web.org.in, அதை போட்டிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும், A to Z இருக்கும். அது எந்த கேட்டகரி பீப்புளாக இருந்தாலும் கொடுத்து, விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இதை அவங்க உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து நிறைய பேச வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா அந்தளவுக்கு எளிமையாக எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் லாங்குவேஜ், இப்போ சில சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரே லாங்குவேஜ் இருக்கும், நம்ம சைட்டில் எல்லா லாங்குவேஜுக்கும் பாருங்கள், டச் மீ காமிக்க பாருங்கள், லாங்குவேஜ் பாருங்கள், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், எல்லாமே இருக்குது பாருங்கள், இங்கிலீஷு, மொத்தம் 6 லாங்குவேஜ் இருக்குது. இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதாங்க நம்மளுடைய ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுடைய இது, இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அபவுட் எஸ்பிஓ, ஓகேங்களா. அப்புறம் சேலரி ப்ரூஃபு, ஜாயின் எஸ்பிஓ, எஸ்பிஓ மை லிங்க்ஸு, ஜாயின் எஸ்பிஓ, அதில் போய்னா தனித்தனியாக கன்னட் இருக்கு பாருங்கள், கன்னட் தனித்தனியாக போட்டுருக்காங்க பாருங்கள். எஸ்பிஓ ஜாயின் ப்ரொசீஜர் எப்படி ஜாயின் பண்ணணும் பாருங்கள், தமிழில் இப்போ படித்த வார்த்தையில் எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது அழகாக போட்டுக்கிறாங்க. எங்கே பணம் கட்டணும், இங்கே தான் பணம் கட்டணும், யூபிஐலையும் பணம் கட்டலாம், கியூஆர் கோட்லேயும் கட்டலாம், பேங்க் வந்து டைரெக்டாக பேங்க் கட்டலாம், பேங்க் கட்டலாம், இது ஹெட் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ விஷயம் இருக்குது, இந்த விஷயங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. இங்கே வந்து இப்போ நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க, உங்கள் இன்ட்ரடியூஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, சிறப்பாக ஒரு வெளியில் போயிட்டார் அப்படின்னா, நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜரை பார்த்து நீங்கள் வந்து ஜாயினிங் உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு ரெஃபர் பண்ணும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு இதே நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக எளிமையாக ஐடி போடலாம். இல்லை இதில் நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பேயில் பணம் கட்டி கியூஆர் கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணி பணம் கட்டிங்கன்னா உடனே ஆக்டிவேஷன், உடனே நீங்கள் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிடலாம், வீடியோ பார்த்து ஏன் பண்ண ஆரம்பிச்சிடலாம், எல்லாமே சடனாக நடந்துடும், தப்பெல்லாம் பண்ணுங்கள். அதில் வந்து மெயினாக வந்து ஸ்கின் ஷாட்டும் யூடிஆர் நம்பரும் கரெக்டாக பர்ஃபெக்டாக போடணும், இதான் கண்டிஷன்ஸு, மற்றபடி கண்டிஷன்ஸ் ஒன்றுமே இல்லை. பொறுமையாக பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள், அவசரம் கிடையாது, எந்த விஷயமும் அவசரப்பட்டோம்னா நல்லா இருக்காது. அதெல்லாம் பொறுமையாக அதை வந்து எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத ப்ரொசீஜர் அதிகமாக இருக்குது, ப்ரொசீஜர்லாம் படித்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. வாங்க அடுத்த பேஜுக்கு போவோம். அடுத்து வந்து எஸ்பிஓ சேலரி ப்ரூஃப் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், இப்போ டீப்பாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சேலரி ப்ரூஃபை பற்றி போட்டுக்கிறோம்.
பாருங்கள் பேமெண்ட் ப்ரூஃபு இது பாருங்கள், எல்லா பேமெண்ட் இருக்கா பாருங்கள், எல்லா பேமெண்ட்டும் எடுத்து போட்டுருக்காங்க, டேட் வரையே போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஓகே, இதுதான் பேமெண்ட். எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பேமெண்ட் எவ்வளோ வாங்கியிருக்காங்க பாருங்க, 5494 ரூபாய் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா, பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. எல்லாமே அவங்கவுங்க ரியலாக அனுப்பினது, அவங்களுடைய பேமெண்ட் அவங்க ரியலாக அனுப்பிச்சது, அதை அப்படியே தூக்கி இங்கே போட்டுக்கிறாங்க காப்பி பண்ணி. இதாங்க, இதெல்லாம் ரியல், ரியலாக ரியல் இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஓகே, இது வரைக்கும் நம்ம எஸ்பிஐ பற்றின விஷயங்கள் பொறுமையாக இருந்து காத்துக்கிட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இதில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். அந்த ஃபஸ்ட்டு பேசிக் பிளான் ப்ரீமியம் பிளான் பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் வந்து இணைஞ்சிக்கோங்க. இன்டர்டியூசர் கண்டிப்பாக ஒருத்தங்க அறிமுகப்படுத்தணும், ஏன்னா அவங்க லிங்கில் தான் ஜாயின் பண்ண முடியும். அப்படி நீங்கள் இப்போ சேர்ந்து விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட கேட்கலாம். மொபைல் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், நம்பர் கால் பண்ணுங்கள். புதுசாக இணையத்துக்கு நான் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், என்னென்ன வழிமுறைகள் சொல்லித்தரேன். நீங்கள் பிஸ்னஸ் பிளான் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட நீங்கள் சேர்ந்து உழைக்கலாம், சம்பாதிக்கலாம். வாருங்கள், சேர்ந்து உழைப்போம். வாழ்க்கை மாற்றம்.